டிஎன்பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்போ பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் சம்மந்தமான ஒரு சில தகவல்கள் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2022 வருஷம் உங்களுக்கு வந்து நில அளவையாளர் பணியிடங்கள் அதுக்கான எக்ஸாம்ஸ் அப்படின்றது நடந்துச்சு. இப்போ வந்து ரிசல்ட் பப்ளிஷ் ஆகிடுக்கு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே தேர்வு மையத்தில் ஒரு 700 மேற்பட்ட நபர்கள் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க. அவங்க எல்லாருமே ஒரு தனியார் பள்ளியில் எக்ஸாம்ஸ் எழுதினவங்க. அது கன்டினியூ நம்பர்ஸ், அதாவது ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று வரக்கூடிய கன்டினியூ நம்பராக வந்து ஒரு 700 மேற்பட்டோர் இந்த காரைக்குடியிலேருந்து நிறைய பேர் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க. ஸோ இது மேபி முறைகேடாக நடந்திருக்கா இல்லை கரெக்டாக தான் நடந்திருக்கா அப்படின்ற மாதிரி டிஎன்பிஎஸ்சி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் டிஎன்பிஎஸ்சி தரப்பில் இருந்துமே நாங்கள் இதுக்கடுத்து ஃபர்தராக இதில் ஏதாவது முறைகேடுகள் நடந்திருக்கா அப்படின்றத விசாரணை பண்ணுறோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நடந்து முடிஞ்ச எக்ஸாமுக்கு. ஸோ குரூப் 4 ரிசல்ட் அப்படின்றது வந்துச்சுனா தான் நமக்குமே தெரிய வரும். ஸோ அதுக்கப்புறம் என்ன மாதிரியான கண்டிஷனில் இருக்குது குரூப் 4 அப்படின்றது. ஓகே, உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. அதே போல் நம்ம சேனலில் போடுற வீடியோக்களெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.